அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நான் பேசுறேன் யூஸ்ஃபுல் 96 சேனல்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜி என்ற பெயருடையவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜி அப்படிங்கிற அந்த ஆங்கில எழுத்துக்குடைய எண் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3. இந்த 3 எண்ணுக்குடைய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான். குருவுடைய அனுக்கிரகத்தை பெற்றவங்க இந்த ஜி என்று தொடங்கக்கூடிய பெயர் அமைப்பு பெற்றவங்க. இந்த ஜி அப்படிங்கிற பெயர் உள்ளவங்களுக்கு குருவுடைய பார்வை பலம், குருவுடைய அனுக்கிரகம் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளிடம் நல் இணக்கம் இருக்காது. சகோதர சகோதரிகளுக்குள்ள அவங்க கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கும். அதே போல சகோதர சகோதரிகள்ட்ட நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த ஜின்றவங்களுக்கு ஒரு சகோதரனோ அல்லது சகோதரி இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க என்ன செய்யணும், என்ன நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அவங்க செய்யல அப்படின்னா அவங்க மேல அதிகமாக அவங்களுக்கு கோபம் வரும். கேள்வி கேட்கும் தன்மை அதிகமா இருக்கும். ரொம்ப பாசம் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த பாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணும் அதே போல அவங்களும் இருக்கணும் அப்படின்னு இவங்களாகவே ஒரு தீர்மானம் மனசுல நினைச்சிருப்பாங்க. அதுபடி அவங்க சகோதர சகோதரி இல்லைன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால அந்த ஜீன் பெயர் வச்சிருக்கவங்க வந்து நட்பு, சகோதர சகோதரிகள், இதனால அவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் கண்டிப்பா நிகழும். ஜீன் பெயர் வச்சவங்களுக்கு உடல் ரீதியான ஆசைகள் அதிகமா இருக்கும். ரொம்ப சுகமா இருக்கணும், நல்லா ஃபேன் போடணும், நல்லா 2-3 மெத்த வச்சு படுக்கணும், ரொம்ப கஷ்டமான காரியங்களையும் செய்யக்கூடாது, ரொம்ப ஜாலியா இருக்கணும், ஏசியில இருக்கணும், இப்படின்னு ஒரு சில சுகபோக அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அதே போல உணவில் ரொம்ப நாட்டம் உள்ளவங்க, அவங்களால ஒரு சில உணவுகளை தவிர்க்க முடியாது. இந்த உணவு சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு தான் ஆவாங்க. ஸோ அவங்க சாப்பிடணும் நிப்பாட்டணும் அப்படின்னாலும் அவங்களால உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இருக்காது. அதனால அந்த ஜீன் பெயர் வச்சவங்க கொஞ்சம் முடிந்த அளவு உணவில் கவனமாக இருக்கணும். உணவு சாப்பிட்ற போது நல்ல உணவுகள், உடலுக்கு ஒத்துக்கிடாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஜி என்று பெயர் உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை செரிமான வயிறு சார்ந்த பிரச்சனை. வயிறில் கேஸ் பரிமாணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வயிறு திடீர்னு ஊதிக்கிடும். சாப்பிட்ட உணவுகள் செரிக்காது, மலச்சிக்கல், இந்த மாதிரி வாமிட்டிங் அதிகமாக வர்றது, இதெல்லாம் ஏற்படும். உடம்புக்கு ஒத்துக்கிடாத சாப்பிட்டா வாமிட்டிங் வரும். ஸோ அதனால உடம்புக்கு ஒத்துக்கிடாத உணவுகள் ஏதாவது சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல தொண்டை பகுதிகளில் வலி உபாதைகள் இருக்கும் இந்த ஜி அப்படின்னு பெயர் வச்சவங்களுக்கு. அதனால தொண்டைக்கு பாதிப்பை தரக்கூடிய, அதாவது உடம்புக்கு ஒத்துக்கிடாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். எண்ணிய காரியத்தை முடிக்கும் சக்தி பெற்றவங்க இந்த ஜி. கலை சார்ந்த எழுத்து துறைகளிலோ அல்லது கலை சார்ந்த பாடல், ஆடல், இந்த போன்ற வரைதல், ஓவியம், இந்த மாதிரி கட்டடம் கட்டுதல், ஒரு கலை சார்ந்த நடிப்பு, இது போன்ற துறைகளில் உள்ளவங்க இந்த ஜி அப்படிங்கிற பெயர் வைக்கிறவங்களுக்கு இருக்கும். இந்த ஜி அப்படிங்கிற பெயர் வைக்கிறவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகமான இருக்கும். நிறைய செலவுகள் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க செலவுகளை தவிர்க்கணும். அந்த செலவுகள் வந்து ரொம்ப அவசியமாயிட்டு இருந்தா மட்டும் அவங்க பண்றது நல்லது. ஏன்னா வீண் செலவுகள் அதிகமா வரும் இந்த ஜி அப்படிங்கிற பெயர் உள்ளவங்களுக்கு. அந்த வீண் செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீண் செலவுகள் ஒருவேளை அதிகமா வந்துட்டே இருக்கு, என்னால தடுக்க முடியல சார், என்னால நிறுத்த முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜி அப்படிங்கிறது குருவுடைய கிரக அமைப்பு, குருவுடைய ஸ்தலமான திருச்செந்தூர் வழிபாடு செய்யறது நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை சென்று, குருவாரமாகிய வியாழக்கிழமை திருச்செந்தூரை சென்று முருகனை வழிபட்டு அங்கு உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பண வரவு அதிகமாகும், எண்ணிய காரியங்கள் நடக்கும், வீடு இடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும். திருச்செந்தூர் போய் வந்தீங்கன்னா உங்க தொழிலிலும் படிப்படியான முன்னேற்றம், வளர்ச்சி, நிறைய வருமானங்கள், லாபகரம், தொழிலில் லாபம், இதெல்லாம் ஏற்படும். இந்த ஜீன் பெயர் வச்சவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு, எந்த கெடுபலன் வந்தாலும் அவங்க வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகனை. நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.